அப்படியே ஏறுகாமா பாத்துடா மக்களே பயங்கரமான ட்ரெக்கிங் இதுதான் செம்மையா இருக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் ஆகுமா இந்த குரூப் கேட்ச பேச்சு கெட்டி கொடுத்துரும் வந்துட்டோம் காய்ச்சி இப்படிதான் ஏறி வந்தோம் நம்ம செம்ம டஃப் இது மேலே ஏறுறது ஏறிட்டு இதனால அப்படியே போனோம் போயிட்டீங்கன்னா மேலே ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் தான் போனோம் ஆனால் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இது ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான டே இன்னியோட விளாக் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா தடா ஃபால்ஸ் போகிறோம் வித் இந்த த்ரீ இடியட்ஸ் கூட போகிறோம் நம்ம ஸோ இன்னைக்கு டே வந்து செம்மையாக ஃபன்னாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஜாலியாக இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கைஸ் வாங்க 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 கைஸ் நம்ம கூட யார் யாரும் வந்து பார்த்தீங்களா மிஸ்டர் எம்பி இவரை வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நியூ இன்ட்ரோ தேவையில்லை மிஸ்டர் எம்பிக்கு அண்ட் மிஸ்டர் குரு கௌஷிக் ஹாய் அண்ட் சாண்டி போட்டு நானும் கௌதம் வந்தோம் அப்போ வந்து வேற ஹோட்டல்ல சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்து அந்த ஹோட்டல் கூட்டி இருக்கு அதனால இந்த ஹோட்டலுக்கு சூஸ் பண்ணி சாப்பிடுவோம் நல்ல ஒரு டேஸ்ட் தான் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் பண்ணுவோம் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம் காய்ச்சி இப்போ நான் ஒரு டெம்பிள் ஒன்று காமிக்கிறேன் இந்த தடா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கம் டெம்பிள்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏக்கம் டெம்பிள் ஆனால் ஃபுல்லாக சைலண்டாக தான் இருக்கும் ஆமாம் இது வந்து ஆக்சுவலி சந்தோஷ் போயிருக்கான் ஸோ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உள்ள அண்டு சூப்பராக இருக்கும் கைஸ் இங்கே பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் ரைட்ஸில் தெரிஞ்சது டெம்பிள் அதான் ஏக்கம் டெம்பிள் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போனீங்கன்னா காய்ச்சி இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கிட்டே வந்துட்டோம் தடா ஃபால்ஸ் கிட்டே காரை ஓடிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே பார்க்கிங் போகணும் காய்ஸ் அதுதான் பிரச்சனைங்க மடுகு வாட்டர் ஃபால்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ராஜா வெல்லவா பண்றான்
மக்களே இங்க வரதா இருந்தா தயவு செய்து வந்து கேஷ் கையில கொண்டு வாங்க. ஜிபே கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், நானே மறந்து வந்துட்டேன். இப்போ செம்மையா கஷ்டப்பட்டோம். கைஸ் கார் பார்க் பண்ணிட்டோம், நடந்து போகிறோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங் மட்டும் இங்கே வரைக்கும் பார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னும் உள்ளே போகிறதா கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பைக் பார்க் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி, பட் கார் மட்டும் இங்கே தான், இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. செம க்ளீனாக இருக்குது தண்ணி பாருங்க, கொழுப்பு பிரிட்ஜு போட்டுக்கிறாங்க, ஆனாலும் தண்ணி நடந்து போகிறாங்க. பாருங்க, இது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், ஆனாலும் சேஃப் இல்லைல்ல. அது வலிக்கு ஏதாவது கீழே வந்துட்டாங்களா, அவ்வளோதான். டேய் நிறைய குரங்குடா, பார்த்து வாங்க. என்னை காப்பாற்ற மணி பண்ணி எம்பியா? ஓ மிஸ்டர் எம்பி, ஈஸியாக சொன்னீங்கல்ல. பாருங்கள், உள்ளே 1 கிலோமீட்டர் நடக்கிறோம், அப்போ தெரியும் உங்களுக்கு. நடக்கிறோம், எங்கே போனாலும் நம்ம ட்ரெக்கிங் தான் இது. 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் பையா. இப்படி சொல்லி சொல்லி அவங்க பர்வதமலை ஏற்றுறாங்க. என்ன கொடைக்கானல் போனதும் இப்படி சொல்லி சொல்லி தான் கிலோமீட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அந்த டால்ஃபின் ஹவுஸ் நான் வரவே இல்லை. கொடைக்கானல் போயிட்டோம். இங்கே உட்காரத்துக்கு சீட்டிங் பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி அப்படியே போட்டு போகிறீங்க. ரீஸ் இது பாருங்கள், எல்லாம் குடிச்சு நீங்களே பண்ணாதீங்க கைஸ். என்ன பண்ணக்கூடாது? ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ட்ரிங்க்ஸ் இங்கே பண்ணக்கூடாதா? இல்லை பண்ணக்கூடாதா? ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. சரியான வெயில் கைஸ். காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் பயங்கரமான மழை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. அப்படியே குளிங்காக இருக்கு. இந்த மரம்லாம் இருக்கத்தால, இந்த மரம் இப்போ இருக்கிறனால தெரியும், கொஞ்சம் போனோம்னா மரம் சுத்தமாக இருக்காது. பாரு, ஃபுல்லாக பாறை தான். மணிபாண்டி அவர்கள் வந்து, சாரி எம்பி அவர்கள் வந்து டயர்ட் ஆகிட்டார். இது கொஞ்சம் வந்ததுக்கே ரொம்ப தண்ணி தகடிக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக சேர்த்து சேர்ந்து பேசிட்டே வந்துச்சுவாங்களேன். கலாச்சே தெரியாது, இவ்வளோதான் நடக்குது தெரியாது. தெரியாது, இண்டிவிஜுவலாவோ இல்லை ரெண்டு பேராலோ வந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அது நாகலாபுரம் ஃபால்ஸ், அங்கே இது வந்து தடா ஃபால்ஸ். காய்ஸ் ஆக்சுவலி சொல்ல மாட்டேன் பாருங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் ஆரே ஃபால்ஸ் தான். டைம் டிலே ஆனதுனால நாங்கள் வந்து தடா வந்துட்டோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது கைஸ் இன்றைக்கி. ஆக்சுவலி யூஸ்வலாக அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லாக ரொம்ப இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம புல்லட் பாண்டி, அதாவது மிஸ்டர் எம்பி தான் வந்து இறங்குறாரு. இப்போ வந்து இப்போ இப்படி போனா எங்க உள்ள போற ஆள காணோம். மக்களே பயம் சிலிருக்கு, தண்ணி ரொம்ப ஜாலியா இருக்கு. வெயிலுக்கு செம்ம ட்ரிப், சூப்பராங்க தண்ணி. ஆனா குரு பாருங்க, நடந்து
பார்த்தேன் நல்லா நீச்சல் தெரியும் நல்லா நீச்சல் தெரியும் நான் பா பண்றா பாருங்க நீச்சல் நான் பண்றேன் அது கூட ஓகே गाइस அவ இன்னும் சொல்ல தெரியும் பாவம் நானாச்சும் நிறைய இடத்துல நீச்சல் கத்துனாரு நிறைய பண்ணுவேன் இவன் நான் ப்ராப்பரா கத்துனா இப்போ எப்படி ப்ராப்பரா கத்துனா நான் பாருங்க என்ன பண்ற சைக்கிள் ஓட்ட ஓட்ட நான் எதெல்லாம் பண்ணுது இந்த நான் எது பண்ணுது பாருங்க பாருங்க எவ்வளவோ கூப்பிடுறான் வரமாட்டான் இவ்வளவு தூரம் வந்துட்டு கரையில நின்று குளிச்சிட்டு இருக்கான் இதுக்கு எதுக்கே வெள்ளையும் சட்டியமா வர்றோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஜீவ தண்ணியில குளிக்கிறதா செமையா இருக்கு ஏய் நீ இன்னும் முடிக்கலையா சும்மா அப்படியே ஒரு வாக் போற மாதிரி ஒரு ஸ்விம் பண்ணிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வரோம் நிறைய பேர் போனாட்டி வந்துருக்கும் போது வந்து டைவிங் அடிச்சாங்க இந்த வாட்டி அது கம்மியாயிட்டு இருக்கு இது வெறும் கண்டன் மட்டும்தான் நீச்சல் தெரியாம யாரும் இறங்காதீங்க நீங்க சும்மா கலந்துதான் பண்றது தேங்க்ஸ் கைஸ் அங்க பாருங்க இந்த அவெஞ்சர்ஸ் ரீல்ஸ் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குல்ல ட்ரெண்டிங்கா அந்த மாதிரி ஒரு செட் அப் கேங் பண்ணுறாங்க பசங்க செமையா இருக்கு அதுதான் ஒரு பத்து பேர் பத்து பேரா வந்தாலும் தான் ஜாலியாக இருக்கும் நாலஞ்சு வாட்டி பண்ணிட்டாங்க ரீல்ஸ் ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் ரீல்ஸ் இது அங்கே பாருங்க டைவ் என் தலைவன் என்ன பண்ணுறான் ஏய் முன்னாடி காவாலையாவா நீங்கள் போங்க அப்படியே காணாமல் போடுவீங்க காய்ஸ் இங்கே ரெண்டு வழி போகுது இங்கே ஒரு வழி இங்கே ஒரு வழி இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் குரங்கு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா எல்லாம் நம்ம வானரப்படை தான் சந்தோஷ் குரு எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க சண்டே பயங்கர கூட்டமாக இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும் குளிக்க முடியுமா கூட தெரியல அந்த மாதிரிலாம் யோசிச்சு வந்தேன் காய்ஸ் ஆனால் இங்கே ஆக்சுவலி நடந்தது அப்படியே வேறு கூட்டமே இல்லை ஏ இருக்கடாப்பா ஏய் கமுனரு இந்த மாதிரி குரங்கு வெள்ளா பண்ணனா அது இன்னும் சந்தோஷ் அரை கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் சந்தோஷ் கருத்தை சொல்கிறது இல்லைடா தண்ணி கொடுங்க ஐயோ ஒரு முக்கால் கிலோமீட்டர் மேலே வந்தாச்சு ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் ஆயிடுச்சு இங்கே போர்டு போட்டிருக்காங்க என்னென்னு போய் பார்ப்போம் ஆக்சுவலி இதுக்குள்ளேயே வந்து 2 வாட்டர்ஃபால் இருக்கான் ஒரு வாட்டர் ஃபால் போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க சரி ஈஸியான வாட்டர் ஃபாலில் போய் அங்கேயும் தண்ணி கம்மியாக தான் வருது சொன்னாங்க எல்லாமே கேட்டுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ண வீடியோ செலகம்பாறை பார்த்துருப்பீங்க அவ்வளோ தூரம் போயிட்டு தண்ணியே வரலன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம் கைஸ் என்னடா இப்படிலாம் கூப்பிட்டு போகிறீங்க கைஸ் பாருங்கள் பர்வதமலை ட்ரிப் மாதிரியே இருக்குது சரி இது மேலே போகணுமா இன்னும் இது கொண்டாரங்கி மலையை போயிட்டுருக்கலாமேடா இவ்வளோ தான் நடந்திருக்கு கொண்டாரங்கி மலை இட்ஸ் இன் திண்டுக்கல் மாவட்டம்ல மக்களே கண்டிப்பாக நம்ம அதுக்கும் போக போகிறோம் அந்த ட்ரிப்பு கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும் அது நீங்கள் பார்க்க போகிறீங்க செமையாக மூச்சு வாங்குது பயங்கரமான ட்ரெக்கிங் இது கைஸ் இன்னும் 1/2 hour ஆகுமா இந்த குரு போய் கேட்ச பேச்சு கெட்டி கொடுத்துரும் வந்துட்டோம்
காய்ஸ் இப்படி தான் ஏறி வந்தோம் நம்ம. செம்ம டஃப் இது மேலே ஏறுறது. ஏறிட்டு இது மேலே அப்படியே போனோம். போயிட்டீங்கன்னா மேலே ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் போனோம். ஆனால் ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இது. அப்படி எதுவும் ஏறுலாமா? பார்த்துடா இங்கே ஃபிஷ் பாஸ் பண்ணிருக்கான் பாருங்க. சரி குரு ஏதோ புது வழி கண்டுபிடிச்சிருக்கான் அப்படி போகிறான்னு சொல்லிட்டு இந்த போய்ட்டு நான் மக்களே பயங்கரமான ட்ரெக்கிங் இது தான். செம்மையாக இருக்குது. ஏறுங்க ஏறுங்க. இப்படி ஏறுறது கஷ்டம் நான் வழி கூட்டுறோம் காலு. பார்த்து ஏறுங்க. ரொம்ப ரிஸ்கான பிளேஸ் இது. ஸ்லோ ஸ்லோ. சீரியஸ்லி பயங்கரமான ட்ரெக்கிங். டேய் ஆனால் ஒர்த்துடா இந்த ட்ரெக்கிங். உண்மையாலே நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஃப்ரெண்ட்லியே குளிச்சுட்டு போயிட்டோம் தெரியல. அப்போது இப்போ தான் ஒர்த்தான ட்ரெக்கிங் இது. மணி பாண்டே ஏற மணி ஈஸி ஏறிட்ட இருடா வரண்டா. பாருங்க மக்களே கரணன் மிகப்பெரிய சாகசலம் பண்ணி மேலே ஏறது. மலை மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏற முடியல. எல்லாம் பெரிய பெரிய பாருங்க பாருங்க கீழே வியூ பாருங்களேன். அப்படியே எப்படி இருக்கும் பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுமாரி பாருங்க எப்படிப்பட்ட மலை. மலைக்கு நடுவில் இப்போ நாங்கள் இருக்கோம். எல்லா சைடும் பாருங்களேன். மலைக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். மக்களே அட் லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் இருக்கான். பட் அது ரொம்ப டேஞ்சர்னு போட்டுக்கலாம் ரிஸ்கின்னு சொன்னாங்க. அதனால் அது போகல. ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. நல்ல ஒரு ட்ரெக்கிங் இருந்தது. எதுக்குள்ளே போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டாங்க. நானும் உள்ளே போகிறேன். வந்து ரொம்பலாம் இல்லை. இங்கே நதி இருக்குன்னு சொல்லி மேலே அமுச்சு விட்டாங்க. அந்த தண்ணியே இல்லை கைஸ். ஆக்சுவலி ஃபால்ஸுக்குன்னு சொன்னாங்க. இந்த பாருங்க ஃபால்ஸு. இந்த மேலேருந்து கொட்டுதா அங்கேருந்து ரொம்பலாம் இல்லை கம்மியாக தான் கொட்டுது ஃபால்ஸு. பட் ட்ரெக்கிங் வந்து சூப்பராக இருந்தது. இந்த பாருங்க எப்படி செம்ம ட்ரெக்கிங்கா. ட்ரெக்கிங் செம்ம சூப்பர் இருப்பா. ஆனால் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஃபால்ஸ் வரை பயங்கரமாக கொட்டும் போய் குளிக்கல. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டுது அப்படியே. ஆனால் இருந்தாலும் ஓகே தான். செம்ம ட்ரெக்கிங் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் செம்ம ட்ரெக்கிங் தான். பெரிய பெரிய பாறை ஏறி இறங்குறது குதிக்க பார்த்துருக்கீங்க முன்னாடி சீன்ஸில். ஆமாம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது. சந்தோஷம் ஏன்னா மீன் கடிச்சினே இருக்கல. ஆமாம் பட் ஆனால் என்ன தண்ணி தான் கொஞ்சம் வரல. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே அருமையாக சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பசங்களோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக. ஆனால் வரக்குள்ளே என்ன நீங்கள் ஃபுட் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பசிக்கும். தண்ணி பயங்கரமாக பசிக்குது. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ கீழே போனால் தான் கிடைக்கும் வாட்டர் பாட்டில் முக்கியம். அதனால நீங்கள் வாட்டர் பாட்டில் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிலையாக கண்டிப்பாக ஸ்லிப்பரில் போட்டுருக்கீங்க. ஷூ போட்டுருவாங்க உங்களுக்கு பெயின் கால் பெயின் இல்லாமல் இருக்குதுல்ல. ரிப்பாக இருக்கும் பெயினாக இருக்கும். நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷூ போட்டால் தான் வந்து கிரிப்பாக இருக்கும். கல் முள் நிறைய இருக்குது. கால் குத்தம் தண்ணி வந்து சமைச்சிலிருந்து இருக்குது. அப்படியே ஒரு குழியில் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். One eternity later. நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கீழே தான் போக போகிறோம். இவ்வளோ பண்ண ட்ரெக்கிங்லாம் நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சுருப்பீங்க. கீழே போயிட்டு கூட்டமாக இருக்கான்னு பார்ப்போம். கூட்டமாக இருந்ததுன்னா அப்படியே கிளம்பிடுவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா திருப்பி ஒரு குழியில் போட்டு அப்புறம் அங்கேயும் கிளம்புவோம். ஆமாம் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த மாதிரி ஃபன்னான சீன்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபன்னி கை. ஸோ கீழே போகிறோம் வாங்க. இதுதான் வந்து ஆபத்தான பகுதி. பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஒரு ஒருத்தராக இருங்கடா. ஃபஸ்ட் எனி ஒன் மணிபாண்டி இறங்கிடுவான். ஃபஸ்ட்டு சந்தோஷம் இறங்கு. இன்னும் பாருங்கள் ஆபத்தான பகுதி தான். மணிபாண்டி இறங்குதா செம்ம காமெடியாக இருக்க போகுது. வா 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 ராஜா வரா. தெல் 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 வாப்பா வாப்பா. வா 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 பாத்துறா உட்காந்துடுறா.
அவ்வளோதான், வா வா வா. இன்னும் கூட்டம் வராங்க, ஆனால் எதுவுமே இல்லைன்னு தெரிய மாட்டேது. எதுவுமே இல்லை உள்ள, ஆனால் இவ்வளோ வருஷம் இவ்வளோ கூட்டம் வருது எதுக்குன்னே தெரியல. ஆனால் சொல்லி அனுப்புகிறவங்க வந்து நல்லா வருதுங்க தண்ணி அப்படின்றாங்க. ரொம்ப ட்ரெக்கிங் மட்டும் வரலாம் இங்கே சொன்ன மாதிரி. ஃபஸ்ட்டு தண்ணி மேலேருந்து கொட்டிது, பயங்கரமாக வருது அப்படின்னா. ஆ, நிறைய வந்து ஒரு மாதிரி வந்து ரூமே சொல்லிட்டாங்க, நிறைய ரூமை சொல்லிட்டாங்க. பயங்கரமாக இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், டாப் ஃபால் போயிட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இது போகிறதுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எங்கே டாப் ஃபால்லாம் போகிறது. One hour later, guys, இன்னைக்கு வந்து ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம், குளிச்சு. அண்ட் ட்ரெக்கிங் போனது ரொம்ப ஆசமாக இருந்தது. இப்போ எல்லாம் ட்ரெக்கிங்லாம் முடிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இதை கிளம்புறோம், ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, கிளம்புறோம். நல்லா ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்ட போகிறோம், ஏன்னா அவ்வளோ பசி. காலையில் வந்து 9 மணிக்கோ 8:30 மணிக்கோ சாப்பிட்டது தோசை, மணி இப்போ 4:30 ஆகுது. இவ்வளோ குளிச்சு ட்ரெக்கிங் பண்ணால் எவ்வளோ பசி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற லெவலாக இருந்தது. ஆனால் என்ன, அங்கே தண்ணி வராத ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, பட் ட்ரெக்கிங் வெரி ஒண்டர்ஃபுல். அதாவது ஃபால்ஸ் சொல்கிறாரு மேலே, கீழே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ஆனால் ஒர்க்கில் ஷூலாம் போட்டுட்டு சேஃப்டியாக வாங்க, குடிக்க தண்ணி எல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாய். நல்லா என்ஜாய் பண்ணோம், செம ஃபன்னாக இருந்தது. அந்த ட்ரெக்கிங்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. மறக்காமல் எல்லாம் கண்டிப்பாக ஷூ போட்டுவாங்க, ஏன்னா அப்போ தான் உங்களால் ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியும். வாட்டர் பாட்டில் மறக்காமல் எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து உள்ள ஷாப் எதுவுமே இல்லை. அண்ட் தென் வந்து ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா உள்ளே நீங்கள் ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப பசிக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபுட் எடுத்துக்கோங்க, செம என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மெயினாக வந்து கேஷ் கையில் வச்சுக்கோங்க. ஆமாம், எங்கேயுமே வந்து ஜிபே இல்லை. உள்ள வந்து ஆக்சுவலி ஷாப்ல ஜிபே இருந்தது, ஆனா வந்து சிக்னல் இல்ல, அதனால ஜிபே நம்மளால பண்ண முடியல. சோ அதனால வந்து கேஷ் கேரி பண்ணிக்கோங்க, கேஷ் அண்ட் கேரி ப்ளீஸ். ஓகே, சோ இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்றேன். எப்படி சொல்ற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்க, ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப்டா. பாய் 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 பாய்.